ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. 2013 இன்னைக்கு வரைக்குங்க எல்லா வயசு பசங்களையும் பார்வையாலே கரங்கடிக்க வைக்கிற என் செல்லக்குட்டி ரசகுல்லா இசப்பெல்லாம் கசுமேனுங்க. இவங்களை எல்லாருமே ஸ்வீட் அண்ட் சைக்கோ சொல்லிதான் செல்லமாக கூப்பிடுவாங்க. என் செல்லக்குட்டியை நான் பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவள் இப்போ பைத்தியகார் ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க. அவளை நான் பார்க்கறதுக்காகவே வழி மேலே விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கேங்க. என் செல்லக்குட்டி என்ன தப்பு பண்ணான்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு கொலை தான். ஒரு ஆஸ்டால் ஒரு சின்ன கத்தி எடுத்து மூஞ்சியில் 79 வாத்தி சதுக்கு 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 சதுக்குன்னு குத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்தோட சேர்த்து மொத்தம் 151 கத்தி கூட்டுங்க. அப்பயும் வந்து உயிர் போகலைங்க. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஹாக்கி பேட்டை எடுத்து நல்லா சதக்கு சதக்கு செஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ என் செல்லக்குட்டி அப்படி யாரை தான் கொலை பண்ணா, அவள் கொலை பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என் செல்லக்குட்டி இசபெல்லா அமெரிக்காவில் கொலராடாவில் 1995 ஒரு கேடுகட்ட அம்மாவுக்கு மகளாக பிறந்தாங்க. அவள் 7 இருக்கும்போது அவங்க அம்மா அறுப்பெடுத்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதனால் என் செல்லக்குட்டி ரொம்ப மனசை கஷ்டப்பட்டுச்சுங்க. இதனாலேயே என் செல்லக்குட்டி அவங்க அம்மா மேலே பயங்கர காண்டா இருந்துச்சுங்க. டீனேஜ் ஏஜ் வரைக்கும் என் செல்லக்குட்டி டீனேஜ் அட்டன் பண்ணிருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, என் செல்லக்குட்டி வேற தக்காளி பழமோல இருக்குது, அதுவும் ரசகுலப்பில் ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ இதனால ஈவெண்ட்டுகள் மொக்க தானே செய்யும். அதனால என் செல்லக்குட்டிக்கு நிறைய பாய் பேசிகள் கிடைக்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து காண்டான அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க. அது என்ன ரூல்னா, ஸ்கூல் விட்டால் ஸ்கூலு, வீடு விட்டால் வீடுன்னு சொல்லிட்டு. இதனால என் செல்லக்குட்டி ரொம்ப நாட்கள் வீட்டிலேயே வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சுங்க. இதனால என் செல்லக்குட்டி ஒரு மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டாங்க. கொலை நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி தான் இசபெல்லா வீட்டிலேருந்து 3 பசங்க காமன்ஸை வர எகிரி குடிச்சுதான் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதாக சொல்கிறாங்க அங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் திகிலாகவே இருந்துச்சுங்க. இந்த திகில் கூட சில மருமகளை சேர்ந்தால் எப்படிங்க இருக்கும், படு கோளாராக இருக்காது, நீங்களே சொல்லுங்களேன். இசபெல்லாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே சரியான விளக்கம் கூட கொடுக்க முடியலைங்க. ஆனால் இருந்தாலும் இசபெல்லா வந்து அவங்க அம்மா மேலே காண்டாக இருந்திருக்காங்க. ஒரு சமயம் கூட இசபெல்லா அவங்க அம்மா மேலே காரி எச்சு துப்பியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு கொலை மிரட்டல் இமெயில் எடுத்திருக்காங்க. இதனால் அவங்க அம்மா பயங்கரமாக பீதி ஆகி போலீஸ்காரங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க அவங்க அம்மாவையும் இசபெல்லாவையும் கூப்பிட்டு சமரசம் பேசி முயற்சி பண்ணியிருக்காங்க. சமரசமும் நடந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அள்ளு இல்லைங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இசபெல்லாவோட ரியல் அப்பாவை கூப்பிட்டு வச்சு பேச வச்சுருக்காங்க. இசபெல்லாவோட அவங்க அப்பாவை வந்து பேசியிருக்காருங்க. எப்படியோ வந்து இசபெல்லாவோட மனசை மாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு போலங்குது அவங்க அப்பா. அவங்க அப்பா பேசின பேச்சுலாம் இசபெல்லாவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காமாக இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க போல இருக்குது. இந்த சம்பவம்லாம் நடந்திருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கொலை அந்த சம்பவம் நம்ம பற்றி பார்க்கணும்ல, அந்த கொலை சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன், என் செல்லக்குட்டி எவ்வளோ க்யூட்டாக எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. இவ்வளோ போய் எல்லாருமே சைக்கோ கொலைக்காரிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் செல்லக்குட்டி சுயநினைவோடு அந்த கொலையை பண்ணலைங்க. அதே மாதிரி அந்த வீடியோவில் கோர்ட்டில் ஜட்ஜு கூட என்ன பண்ணியிருக்காருன்னா இசபெல்லா தான் சுய நினைவோடு இந்த கொலையை பண்ணலைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இசபெல்லாவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அது சரியாகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ கொலை நடந்த சம்பவத்துக்கு நம்ம போகலாங்க. கொலை நடக்கிறப்ப இசபெல்லா வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு 9 வீட்டுக்கு வந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்தவங்க நேரம் குளிக்க போயிருக்காங்க. அதே சமயம் இசபெல்லாவோட 2வது அப்பா வந்து கீழே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காருங்க. இசபெல்லாவோட 2வது அப்பா கீழே சாப்பிட்டுக்கணும் மேல சவுண்ட் கேக்குதுங்க. இசபெல்லா வந்து என்ன பண்ணிருங்க, உங்க அம்மாவை சதக்கு 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 சொல்லிட்டு கத்தியால குத்து குத்து குத்தி இருந்திருக்குங்க. உடனே பீதியான உங்க அப்பா குடுகுட ஏறி வந்து மொட்டை மடியில் வந்து பாத்துருக்காருங்க. கதவை திறக்க ட்ரை பண்ணிருக்காரு பாத்ரூம். ஆனா பாத்ரூம்ல இசபெல்லா என்ன பண்ணி கதவு லாக் பண்ணிட்டு உங்க அம்மாவை நல்லா வச்சு செஞ்சிருக்குது. கத்தியால குத்து குத்துன்னு குத்திட்டு அதுவும் இல்லாம ஹாக்கி பட்டல வச்சு நல்லா தாக்கி இருக்குங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இசபெல்லாவே வந்து கதவு திறந்துட்டு கீழே போயிருக்குங்க. நினைப்பு சொல்றது சைலண்டா போயிருக்கு. அவங்க அப்பா போய் பாக்குறாரு. பார்த்தா அவங்க அம்மா ரத்த வெள்ளத்தில் செத்து போய் கெடுக்கிறாங்க. அப்படி எஸ்ஸான இசபெல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அங்கே இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கு ஒரு சில பேர் கூட பார்த்துருக்காங்க, என்னம்மா இது ரத்த கதை கரையோட இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இசபெல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா 4-5 பேர் ரேப் பண்ண வந்தாங்க, நாங்கள் இன்னும் தப்பிச்சு வந்திருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லாதீங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை சொல்லிட்டு அங்கே இந்த எஸ்ஐ இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் இசபெல்லாவோட 2வது அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ்காரங்களும் தேடிட்டு இருக்காங்க, வள விஷயம் தேடுறாங்க வச்சுக்கோங்க. மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா இசபெல்லா கை குழம்பாக மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் என்னால் இசபெல்லா கிட்ட போயிட்டு ஃபோட்டோ காட்டியிருக்காங்க, இது நீ தான் சொல்லும்போது நான் கிடையாதுங்க, இது வேற எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தபாய்ச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் சும்மா இருக்க மாட்டாங்களா போலீஸ்காரங்க, துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டிலே வச்சுருக்காங்க. இசபெல்லா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாப்புல. இதுக்கப்புறம் தாங்க நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு.
இந்த இசபெல்லா அதுக்கப்புறம் அவங்க அம்மா இந்த சம்பவம் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் பேசப்படுச்சுங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அமெரிக்கா கண்ட்ரியில் வேறு எந்த ஒரு கண்ட்ரியும் வச்சுக்கோங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஜினைட்டி சேல்ஸும் ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு பெண் பருவம் அடைஞ்ச பிறகு அந்த வெர்ஜினைட்டியை வந்து நிறைய பேர் விற்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் வந்து அவங்க அம்மாவை கூட இசபெல்லாவோட வெர்ஜினைட்டியை விற்கிறதுக்கு ஆசை பண்ணியிருக்காங்க, ஆசை விட்டுருக்காங்க. நிறைய பேரோட வந்து இசபெல்லாவை செக்ஸை வச்சுக்க தூண்டியிருக்காங்க போலக்குது. இந்த மாதிரிலாம் வந்து சம்பவங்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு தெரியலைங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு என் செல்லக்குட்டி 2013 இன்றைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங் ஆகுறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க கொடுத்த அந்த க்யூட் எக்ஸ்பிரஷனுங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது, இந்தோனேஷியாவில் கூட இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட இவனோட வீடியோவை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பரபரப்பாச்சுங்க. ஸோ இந்த இசபெல்லா விஷயத்தை ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து எதுக்காக வந்து இந்த அளவுக்கு வைரல் ஆகிறாங்கன்னா, அந்தந்த நாட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை மூடி மறைக்கிறதுக்கு நம்ம இசபெல்லாவோட இந்த வீடியோஸை மட்டும் போட்டு மக்கள்கிட்ட வைரல் ஆக்குறாங்க. அது மட்டும் உண்மையாக தெரியுதுங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் கூட கடந்த ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வைரலாக பேசப்படுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, என் செல்லக்குட்டி எப்போ வரும்னு சொல்லிட்டு நானும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என் செல்லக்குட்டி ரசிகர்கள் கூட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இசபெல்லா நல்லா திருந்தி நல்ல ஒரு மனுஷியாக வரணும். ஆக மொத்தம் இசபெல்லாவை கட்டிக்க போகிறவ மட்டும் ரொம்ப கொடுத்து வச்ச மட்டும் தெரியுதுங்க. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நடிச்சு நான் ஃபீல் பண்ணுறேங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் மட்டும் டங்கு டங்குன்னு தட்டுங்க. நான் போகிற வீடு உங்கள் ஃபோனில் டொங்கு டோனு ஓகேங்களா? அண்ட் சி யூ தட்டா பாய் பாய்.